இடம்பொருளில் ஏற்கழைக்கு வணக்கம் சோ இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் ஒரு வழியாக ஒரு விடிவு காலத்தை காமிச்சிட்டாங்க அப்போ அந்த வாரம் முழுக்க நம்மளை போன வாரம் முழுக்க இந்த இப்படி ரெண்டு வாரம் கூட இல்லை பல வாரமாக நம்மளை போட்டு படுத்தி எடுத்ததுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு குட்டி இந்த சாப மோசனம் மாதிரி வந்து ஒரு விஷயத்த காமிச்சிட்டாங்க இப்போ வந்து நமக்கும் வந்து சரி ஓகே ஏதோ ஒரு லைட்டாக ஒரு ஒளி தெரியுது அப்படின்னு இருக்காங்க ஆனால் அந்த ஒளி வந்து ஒளியா இருக்குமா இல்லை இதே அணைச்சி விட்டுருவாங்களா இது எப்படி எப்படி நான் லைட் தெரியும் அப்படின்னு வந்து செந்தில் ஒரு படத்தில் வந்து அந்த இதை பிடிச்சி அமுக்கி விட்டுவாரு அந்த பல்பு அந்த மாதிரி வந்து அதை அமமிட்டுருவாங்களாங்கிறத பார்க்கணும் ஸோ அதுல முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து குப்பமட்டில் உட்காந்து அழுதுட்டு இருக்காரு கதிரி தமிழ் இப்படி ஏன் கொண்டாட்டி காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சே என்னால அப்படின்ட்டு இப்படி ஒரு தோத்து போனோம் ஆயிட்டனே அவள் என் பிள்ளை வந்து அங்கே ஜெயிலில் பிறக்க போதே அப்படின்னா அவர் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அதை வந்து கேட்டு அதில் வந்து எது இங்கே ஒரு கொடை நடஞ்சே வாரம் அதை பற்றியாக பேசுறீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்கறா ஒரு வயசான அவர் குரல் கேட்குது நாங்கள் போய் பார்த்தா நீங்கள் பார்த்தீங்களா அப்புடின்னா உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களா அப்புடின்னா ஆமா அதை காப்பாற்ற வந்த என் பொண்டாட்டியும் வந்து கை கை இது பண்ணி குழப்படி போட்டாங்க அப்புடின்னு ஒன்னு அவள் காப்பாற்றதான்ப்பா வந்தா அப்படின்னு சொல்லலை உண் நீங்கள் பார்த்தீங்களா அப்புடின்னா வந்து எனக்கு கண் பார்வை தெரியாது ஆனால் கேட்டேன் முதல்ல ரெண்டு பேர் வந்து அவங்க ஒரு கார் வேகமாக நின்றுச்சு அதில் ரெண்டு பேர் இறங்கினாங்க ஒரு சின்ன வயசு பொண்ணு ஒரு ஐம்பது வயசு மேலே இருக்கிற மாதிரி ரெண்டு பேர் இறங்கினாங்க அந்த குரல் கேட்டுட்டு போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து திடீர்னு ஒரு இன்னொரு கார் வந்துச்சு அதில் ஒரு வயசானவரும் ஒரு சின்ன பையனும் இருந்தாங்க அவங்க பேசிட்டே இருந்தாங்க இந்த வயசான அம்மாவோட குரல் நின்றுடுச்சு அதுக்கப்புறம் வந்து ஐயோ அம்மா அம்மானு இந்த பொண்ணு கத்துச்சு பயத்தில் அப்புறம் இந்த பொண்ணோட குரலும் நின்றுடுச்சு வழியில் கத்துற சவுண்டு கேட்டுச்சு அப்புறம் இன்னொரு கார் வந்துச்சு அதில் இருக்க ஆட்களை பார்த்து நீங்கள்லாம் வேஸ்ட்டு நானே செஞ்சிட்டேன்டா கொலையை பண்ணிட்டேன்டா அப்படின்னு வந்து அந்த வயசானவர் சொன்னார் அப்புறம் எல்லா காரும் போயிடுச்சு அப்புறம் ஒரு பொண்ணு வந்துச்சு அந்த பொண்ணு ஓடி வந்து இவங்களை பார்த்து ஐயோ மேகனா மேகனா காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஆனா வந்து ஃபேக்ட்ரியில இருந்து அந்த ஆட்கள் கர்ப்பிணி பொண்ணாருட்டு கொலை பண்ணிட்டு கொலகாரின்னு இவங்க மேல பழிய போட்டாங்க நான் பயந்து போய் ஒளிஞ்சிருந்தேன் நான் அப்படின்னு உடனே இதை வந்து நீங்க கோர்ட்ல சொல்ல முடியுமான்னு கேட்கிறாரு தமிழ் நானே வந்து எதுக்கு வாடுறேன்னு தெரியாம சொந்த பந்தம் இல்லாம இருக்கேன்பா இதான் என்னோட வாழ்க்கை ஒரு ஒரு காரணமா இருக்கும் போல நான் வாழ்றதுக்கான ஒரு காரணமா அதனால நான் பேசுறேன்பா நான் வந்து சொல்றேன்பா அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு சொல்லிட்டாரு அவர் உடனே நிம்மதி ஆயிட்டாரு தமிழ் ஸோ இப்போ அடுத்த நாள் காலையில் கோர்ட்டுக்கு போகிறாங்க என்னப்பா என்ன புது விட்னஸ் யாருப்பா ஆச்சு காலையில் கீழே சீக்கிரம் லேட்டாக தானே வந்தீங்க அப்படின்னா பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் நாங்கள் சொல்கிறோம் இந்த தடவை கண்டிப்பாக வந்து இந்த ஒரு சாட்சி நமக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு தமிழ் சொல்ல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு நமச்சி சொல்லிகிட்டு இருக்காரு ஏன் அப்படின்னு பார்த்தா உள்ள வந்தால் தெரியும் அப்படின்னு உள்ளே போய் உட்கார வைக்கிறாங்க இது நடுவில் பரமன் அதுக்கப்புறம் வந்து இந்த கலுவர்தன் மதனு எல்லாரும் கிளம்பி வராங்க அப்போ கலிவரதனும் மதன்தான் கொலை பண்ணாங்கன்னா அந்த அர்ஜுன் ஏன் கூட சுற்றுறாருன்னு நமக்கு ஒன்றும் புரியல அர்ஜுன் வேற வந்துட்டு என்ன நம்பிக்கையோடு இருக்க மாதிரி இருக்கான் அப்படின்னா சும்மா அதெல்லாம் பரண பயம் தெரியுது அவங்க முகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு உள்ளார போயிட்டு இப்போ முதல்ல அந்த ஃபாரன்சிக் ஆஃபீஸரை வந்து கூப்பிட்றாங்க அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து காசு வாங்கிட்டு வேறு யாரோட கைரேகையும் இல்லை அந்த வெப்பனில் இருந்த ஒரே கைரேகை வந்து சரஸ்வதியோட தான் அவங்க தான் கொலை பண்ணாங்கன்ட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஏற்கனவே அந்த ஆட்டோக்காரர் சொன்ன வாக்கு மூலம் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது இவர் தாங்க கொலை பண்ணாங்கிறல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது சரஸ்வதிக்கு உச்சபட்ச க தண்டனையான தூக்கு தண்டனையை வழங்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க மாற்றி மாற்றி இது பண்ணுற போது இன்னொரு சாட்சி இருக்குன்னு இவங்க வைக்கீல் சொல்ல ஏற்கனவே ஒரு சாட்சியும் ஒரு ஆட்டோக்காரரை கூட வந்து நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாங்க அதுதான் இப்பயும் நடக்கணும்னு தோணுது இதை நம்ப முடியாதுங்களால அப்படின்னு இவங்க சொல்ல அதெல்லாம் வேணாம் அப்படின்னாலும் சரி சாட்சியை கூப்பிடுவோம் அப்படின்னு கூப்பிட்றாங்க பார்த்தா அவர் நடக்க முடியாமல் நமச்சி வந்து கூப்பிட்டு வந்து வாங்கப்பா இந்த பக்கம் வாங்க இந்த பக்கம் வாங்கினா ஒரு கூணில் கூப்பிட்டு நிற்க வைக்கிறாங்க கண்பார்வதுரியாதவர் சாட்சியா அப்படிங்கும்போது தமிழ் இருந்துச்சு ஆனால் அவர் கொலையை பார்த்துருக்கார் கேட்டிருக்கார் அப்படிங்கும்போது நீ எப்படிப்பா பேசலாங்கிறாங்க உடனே சீரியல் சீரியல் சினிமால மட்டும் நடக்கிற மாதிரி சட்டம் ஒரு இருட்டரை வாதம் தான் அது ஒரு வெளிச்சம் அப்படிங்கிற மாதிரி யார் வேணாலும் வாதாடலாம் அதுக்கு லாயர் இப்போ லாக் படிச்சிருக்கணும்னு அவசியமே இல்லையே நான் என் ஒய்ஃபை பத்தி காப்பாற்றுறதுக்காக நான் சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன் சரி ஓகே அப்படின்ட்டாரு ஜட்ஜ் போன வாரம் ஃபுல்லா வந்து போலீஸ்காரங்களை கேட்குறாங்க அப்புறம் ஃபாரன்சிக் ஆஃபீசர்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து லாயர் சரி வாங்க அப்படின்ட்டார் ஜட்ஜும் உடனே அவர் கூண்டுக்குள்ளே போயிட்டு இவர்தான் பார்த்திருக்காரு இவர் கேட்டிருக்காரு அந்த கொலையை என் மனைவி எந்த கொலையும் பண்ணல சொல்லுங்க சார் அப்படின்ட்டாங்க இவ்வளோதான் இதுக்கு எதுக்குப்பா நீ கூண்டு வரைக்கும் வந்த அது அந்த லாயரே சொல்லியிருப்பாருப்பா சரி பரவாயில்ல சரி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து நான் கேட்டேன் அப்படின்னு நடந்த கதையை திருப்பி சொல்றாரு வயசானவங்க தான் கொலை பண்ணாங்க வயசான ஒருத்தரும் இன்னொரு சின்ன பையனும் தான் கொலை பண்ணாங்க இந்த பொண்ணு தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லும்பொழுது சரஸ்வதி நீ என்ன பார்த்தேன் அப்படின்னு கேட்டால் நான் வந்து நான் போகும்போது ஆல்ரெடி ரவுடிங்க சுற்றி நின்னாங்க இவங்க கரையில் விழுந்து கிடந்தாங்க நான் தூக்கி வச்சு தெரியுதான் பண்ண பார்த்தேன் காப்பாற்றுங்கன்னு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும் இந்த குரல் தான் நான் கேட்ட பெண்ணோட குரல் கடைசியாக காப்பாற்ற வந்த குரல்னுட்டு அறிவர் உடனே என்ன சொல்றாங்க இதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது இந்த ஆதாரத்தை எடுத்துக்க முடியாது இவர் யாரோ தவிர செட் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கும்போது இன்னொரு ஆதாரமும் இருக்கிறாரு தமிழ் நமக்கே ஷாக்கு என்னன்னு பார்த்தா இவர் வந்து பாட்டு பாடி ஆசகம் பெறுறவர் இவர் வந்து ஒரு டேப் ரெக்கார்டர் வச்சிருக்காரு அவர் ஒரு தான் ரெக்கார்ட் பண்ணுவாராம் அவரே வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டாரு இந்த கொலை நடந்த சம்பவத்தை அப்படின்னு கிளாரிட்டியோட ஃபுல் கிளாரிட்டியோட தள்ளி எங்கேயோ இருந்து மைக் வச்சு எடுத்த மாதிரி ஃபுல் கிளாரிட்ட ரெக்கார்ட் பண்ணிருக்கார் என்ன ரெக்கார்டிங் அப்படின்னு வந்து பார்த்தா இந்த கலிவரன் வந்து கொல்றாவல அப்படிங்க மதன் வந்து கத்தியில குத்தி ஏங்கையால் தான் சாவுன்னு சொல்கிறதும் அப்புறம் உங்களை நீங்களும் கத்திட்டு போகிறதும் அப்புறம் சரஸ்வதி காப்பாற்றுங்க மேகனா மேகனான்னு சொல்கிறதுலாம் ரெக்கார்ட் ஆகிடுச்சு உடனே இந்த ரெக்கார்டிங் ஆதாரத்தை கொடுத்த உடனே எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க ஐயோ இவர் குரல் தான் அப்படின்ட்டு கழிவர்தனை கூப்பிட்டு நிற்க வச்சு ஒரு அஞ்சு பேர்த்த வரிசையாக அதே டேராக பேச வச்சு வாய்ஸ் ஃபிட்னஸ் எடுத்து அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இவரோட குரல் இவங்களுக்கு ரெண்டு பேரோட குரல் தான் கேட்டேன் அப்படின்னு மதன் கழிவர்தனோட குரலாக கேட்குறாங்க அவர் வந்து சொல்றாரு இதை ஒத்துக்க முடியாது டெக்னாலஜியில இப்ப இல்ல உயிரோடு இல்லாதவங்களே பேச வைக்கலாம் ஏ மூலமா அந்த மாதிரி ஏதோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸா இருக்க போகுது சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் பண்ணிக்க மாட்டாங்க ஏற்கனவே பிரசிடென்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றதோட் முடியுது இந்த விஷயமாச்சு சரஸ்வதி வெள்ள குற்ற உதவும் நினைக்கிறீங்களா இல்ல இதுலயும் பல்பு தான் ஆயிடுன்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்களை ஏற்கழைக்கு வணக்கம் சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்ப தமிழ்